எனக்கு பின்னாடி இருக்கிற முருகன் தேட்டர் அப்படிங்கிற சொல்லப்பட ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டரு அருகாமையில் தான் முன்னாடி லக்ஷ்மி தேட்டர் அப்படி அந்த ஓலை கொட்டகை தேட்டர் இருந்திருக்கு. அதற்கு பின்னாடி இந்த முருகன் தேட்டர் வந்ததாகவும், இப்போ அந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த லக்ஷ்மி தேட்டர் இருந்த பகுதி முழுவதுமே இன்றைக்கி குடியிருப்பு பகுதியெலாம் மாறி இருக்கு. சேனல் 4 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜெகன். நான் இருக்கிறது தூத்துக்குடியில் லூர்தம்மாள்புரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில். 1979 லக்ஷ்மி தேட்டர் அப்படிங்கிற ஒரு தேட்டர் கூரக்கொட்டகை இந்த பகுதியில் இருந்திருக்கு. இந்த பகுதியில் அப்போது அந்த தேட்டரில் பாவம் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு சிவாஜி திரைப்படம் போயிட்டுருக்கும்போது மதிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டு 40 மேற்பட்ட நபர்கள் தீயில் மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே பெரிய அளவில் கவலைக்குள்ளாக்கி தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவங்க நேரடியாக வருகை தந்து அந்த சம்பவ இடத்தெல்லாம் வந்து பார்வையிட்டு போயிருந்துருக்கிறாங்க. 40 மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் நிறைய பேர் இந்த தீ விபத்தில் இறந்து பலியாகியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு மிக மோசமான தீ விபத்து நடந்த லக்ஷ்மி திரையரங்கம் இருந்த பகுதி, அந்த சம்பவம் தூத்துக்குடி மக்கள்கிட்ட ஒரு நீங்காத ஒரு வடுவாக இப்போ வரைக்கும் இருக்குதுன்னே சொல்லலாம். அந்த சம்பவத்தை பற்றி இந்த பகுதியில் உள்ள மக்களோட சில கருத்துக்களை இந்த வீடியோவில் நம்ம கேட்கலாம். 1979 பாவம் மன்னிப்புங்கிற படம் ஓடிச்சு லட்சுமி தேட்டரில். நான் அலங்கார தேட்டரில் என் போட்டு அங்கே கொண்டு போட்டுட்டு வரும்போது தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டில் ஓடி வந்து ரெண்டு பெரிய மனுஷியை நான் காப்பாற்றினேன். அதற்கு பின்னாடி நிறையா பேர் எங்களை காப்பாற்றினாங்க, நிறையா பேர் இறந்து போனாங்க. அதுக்கு பின்னாடி அது முன்னாடி பயிர் எல்லாமே வந்துச்சு. வந்து தீயை காப்பாற்றி பெரிய கடை எழுதி எம்ஜிஆர் வர்ற மாதிரியும் நாங்கள் இருந்தோம். இருந்து எல்லாமே பார்த்து 3 ஒரு வாரமாக நாங்கள் சாப்பிடவே இல்லையா. அந்த அது அநியாயத்தை நான் பார்த்துடுவேன். கரெக்டாக 2 மணிக்கு நடந்தது. 2 ஷோ நடந்தது, 2:30 நடந்தது மேட்டி ஷோ, மதியம் நடந்தது. வழி இல்லை. திரைக்கு பிறமே பாமணிப்பில் ஒரு தீ இது கணக்காக இருக்கும். அது தீயறிய நின்று மக்கள் உள்ளிருந்து வெளிவர முடியாது. அது வந்து கொட்ட அந்த தியேட்டர் வந்து ஓலை குற்றது தான். இந்த ஓலை குற்றையில் வெளியே வர முடியாதவளுக்கு அவளும் சரிஞ்சு விழுந்து உள்ளே அமைஞ்சிடும். இதில் ஒரு பெண் ஓடி வந்துச்சு, ஒரு பையன் வந்து அவனுடைய வேஷ்டியையோ எதோ எடுத்து கொடுத்தது அந்த பெண். அது மேஜரான பெண்ணுனால அது வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டு திருப்பி போய் தீயில் விழுந்து இறந்து போய் வராம ஓடி போய் இறந்துட்டு உள்ள அப்படியே பொத்து பொத்து சாச்சு உள்ளே போயிட்டான். மாவன் உள்ளே போய் இறந்துட்டான். ஆமாம். நீங்கள் யாரையும் அந்த விபத்து நடந்தப்போ யாரையும் மீட்டிங்களா? ஆமாம். நான் ரெண்டு ஒரு பொம்பளைய ஒரு பெரிய மனுஷன் இழுத்து ஒரு பாதிக்கால் எரிஞ்சு போச்சு. அது அப்போ உடனே ஆம்புலேஷனில் வந்து தூக்கி கொண்டு போயிட்டான். இப்போ அந்த சம்பவத்தில் எவ்வளோ பேர் அந்த டைமில் உள்ள படம் பார்த்துருக்காங்க? அது நம்ம இது கணக்கு பண்ணிக்க முடியாது. ஆனால் நான் நியாயமான கூட்டம் பெண்கள் கூட்டம், பெண்கள் தான் பாமணிப்பு படம், பெண்கள் கூட்டம். அப்போ வந்து இப்படி இது கிடையாது, எல்லோரும் இது கிராமமாக இருந்துச்சு. இப்போ நான் இதுதான் மாநகர ஆச்சாச்சு. அப்போ வந்து பஞ்சாயத்து ஏரியா தான் கிராமம், அதனால் ஏகப்பட்ட பேர் படம் பார்க்க போவாங்க. நானும் போனவன் தான். அன்று முதல் நான் போகலை. நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃபேமிலி பூரா போக வேண்டிய ஆள். அந்த போட்டால தான் அங்கே கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போல நாங்களும் போட்டிருப்போம். ஆனால் இப்போ அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் தீ விபத்தில் காயம் அடைஞ்சவங்க இன்னும் இருக்கிறாங்களா? இருக்காங்க, இருக்காங்க. இந்த உங்கள் ஃபேமிலி குடும்பத்திலே இருக்கு, அங்கே இருக்காங்க. ஆமாம். அந்த தீ விபத்து நடந்ததை நீங்கள் எப்படி நேரில் பார்த்தீங்களா? அந்த நாங்கள் வீட்டில் இருந்த உடனே தீ பிடிக்குன்னு சொல்ல, நம்ம வீட்டுகளில் தான் தீ பிடிக்காக்குன்ட்டு நாங்கள் வீட்டில் உள்ள ஜாமங்களை ஒதுக்க பார்க்க போனோம். அங்கே போகும்போது திரும்ப தேட்டர் வந்து எரிஞ்சிருந்துச்சு. எரிஞ்சிருக்கவும் அங்கேருந்து ஆளுக்கு தேட்டரில் தீ பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரவாசி ஆளுக்கு அங்கேருந்து அங்கே திக்க ஓடி இருந்தாங்க. ஓடி வந்த உடனே அவ்வளோ நேரத்துக்குள்ள அவங்க குடும்பத்தார்
தாய இப்ப மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்குங்களா, மதிய நேரம் தானே, அதுல நான் அவங்க எல்லாரும் வந்த உடனே அவங்க வந்து பார்த்தாங்க. பார்க்கும்போது ஒரு ரெண்டு பேர் வரும்போது நானும் கூட தான் நின்னேன். நின்னோடனே அந்த கணவர் வந்து சட்டையை அப்படி நெஞ்சு சட்டையை கிழிச்சு தான் அவங்களை தூக்கி அவங்க மாப்பிள்ளை துணியை தோளில் போட்டு கொண்டுட்டு வந்தாங்க. அவங்க இந்த ஏரியாவில் இருக்காங்க. ஆமாம். அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்குமா அந்த சம்பவத்தை? அப்போ எனக்கு வயசு வந்து 25 வயசு. 25 வயசு. மகள் ஐயா உங்கள் பேர்? ஐயா என் பேர் செல்வராஜ். செல்வராஜ் ஐயா, இப்போ அந்த 1979 இந்த பகுதியில் லக்ஷ்மி தியேட்டர் தீப்பிடிச்சு எரிஞ்சதாக சொன்னாங்க, அந்த சம்பவத்தை சொல்லுங்க ஐயா. நீங்கள் பக்கத்து வீடு தானே? பக்கத்து வீடு தான். நாங்கள் வந்து படம் பார்க்கலாம் நாங்கள் போகல, ஆனால் தீப்பிடிச்சதை அங்கே பார்த்தோம். பார்த்தீங்க அங்கேயும் கிட்டத்தலையும் நான் போகல. தீ அப்படியே தீ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. உடனே அப்படியே அந்த மொசக்க வந்து கம்பி போட்டது அவ்வளோ தெரியாது. தீ பிடிச்சது எப்படின்னு சொன்னாக்கி இவங்க என்னங்க படத்தில் தீ பிடிச்சதாக தான் கவனித்தாங்க. அப்போ இது என்ன இங்கே ஒசக்க தீ பிடிச்சதோடனே ஒசக்க உள்ள கயிறு போட்டு கேட்டுச்சு. என்னென்ன தான் பிடிச்சிருந்தாலும் அவங்க நேரத்தில் பொது பொது தெரிஞ்சுது. அம்மாக்களை போட்டு வாங்கிச்சிட்டு அப்படி அம்பாரமாக வாங்கி அப்படியே எல்லாம் க்ளோஸ். ஏன்னா பொழைச்சி ஓடி இருந்தது எரிஞ்சு பேர் வச்சு எரிஞ்சதும் அது தப்பலை. ஜனைய பேர் உடனே ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது. 2 ஆள் இங்கேயும் இருக்குது, ஆனால் அவள் பெரும்பாலும் பிழைக்கலை. ஆம்புலே உடனே என்னங்க துண்டு இதில் குறிச்சிட்டு உடனே 100 பேரோடு இத்தனை பேரை ஓடிட்டாங்க. அப்படி இந்த ஆளுக்கு பிழைக்கலை. பெண்கள்லாம் சில பேர் மானத்தை காப்பாற்றுறதுக்காகவே தீக்கிலேயே மறுபடியும் வெளியே வராங்க, வந்து விழுந்துட்டாங்க. விழுந்தா இனிமேலுக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உடனே எத்தனை பேர் எரிஞ்சிருக்காங்க. ஆமாம், அது சொல்ல முடியாது. நாங்கள் இங்கே பார்க்க தீர்த்து ஏறிங்க இல்லை பக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அணைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி? அதெல்லாம் கிடையாது. முயற்சி பண்ண முடியாது. புது பொண்ணு தெரிஞ்சிட்டு பாராட்டுறதுக்கு வழியில் இல்லை. உங்களுக்கு மொச்சக்க கம்பி போட்டு கட்டிருப்பான் நான் பாராட்டலாம். சடம்பு போட்டு கட்டிட்டான் கயிறு தீ அப்படியே உள்ள உள்ள கயிறு இந்த போட்டு அந்த இடத்துல கொச்சக்கயிறு அதைத்தான் போட்டு வச்சுருந்தான். டோட்டலாக அமைஞ்சிருச்சு. அப்படியே போட்டு சனங்களை வெளியே வர விடாத அமைஞ்சிருச்சு. இதே மாதிரி வந்து கம்பியில் போட்டுருந்தா சனங்க வெளியே. அதுவும் போக தென்னங்கரு அப்படியே படுத்து